ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அஞ்சு காமெடியாக இருக்கிற அக்கௌண்ட்டு தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணலையானா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலையா ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோ போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் நிறையா வரும். ஸோ எது அதிகமான இருக்கிற நிறைய வீடியோ வரும் இந்த மாதிரி அக்கௌண்ட்டு மாதிரி ஒரு வீடியோ போடலாம். ஸோ அக்கௌண்ட் சேலும் பண்ணலாம். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் பதில் நம்மளோட சேனல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரியோவில் எப்பப்போ நம்ம லைவ் போடுறோமோ அப்பப்போலாம் நம்ம வந்து கிவ்வே நடத்துகிறோம். ஸோ அதனால் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் தருவேன், நீங்கள் அது மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ரியோவில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. சரி நண்பர்களே, எப்படி ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எடுக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற மணி ஏர்னிங் குறை ப்ரோ அப்ளிகேஷன் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் தான். ஸோ டைமண்ட்ஸ் வாங்க முடியும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, ஸோ இந்த அக்கௌண்ட்டு நான் போய் சர்ச் பண்ணுறேன். ஸோ போய் பார்க்குறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டு பார்த்தா எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா 30,000 பேஜ் 50,000 பேஜா? பாசிபிளே இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன் கைஸ், இவன் சத்தியமாக ஒரு ஹேக் சூத்தியாசாக தான் இருப்பான். ஸோ 50,000 பேஜஸ், 60,000 பேஜஸ்லாம் போட்டு வச்சுக்கிறான். 6,000 நம்பர்த்துக்கே ரொம்ப நம்ம யோசிப்போம். ஸோ இவன் வந்து 30,000 50,000 போட்டுக்கிறான் பார்த்துக்கோங்க. ஆனால் இவனோட அக்கௌண்ட்டு பேன் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இவனோட ஐடி வேணுமா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான அக்கௌண்ட்டு, ப்ளஸ் ஃபன்னியாக இருக்கிற அக்கௌண்ட்டு. ஸோ பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது. பாருங்கள், 30,000 50,000 பேஜஸ், 12,000 1,00,000 டே லாஜிக்கே இல்லையே கைஸ். அது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்லாம் கரேனால் இருக்கா எனக்கே டவுட்டாக தான் இருந்தது. ஸோ இது யார் நம்மளுக்கு கொடுத்தது பார்த்தா நம்மளோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் தான் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்புறம் கான்செப்ட் கொடுத்தாரு, இன்ஸ்டாகிராமில் பேசினார். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்டெல்லாம் இருந்தால் கரேனா தான் பணக்காரங்க, வேறு யாருமே பணக்காரங்க இல்லை. ஸோ ஓகேவா நண்பர்களே, வாங்க அடுத்த என்னது ரெண்டாவது அக்கௌண்ட் இருக்குது பார்ப்போம். இந்த அக்கௌண்ட்டு உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டு நான் சர்ச் பண்ணுறேன், இதோட ஐடி போட்டு நான் சர்ச் பண்ணுறேன், சன்னி லியான். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சன்னி லியான். ஸோ அவங்க என்ன கேரக்டர் எல்லாருமே உங்களுக்கும் தெரியும். ஸோ வேணாம், இதில் எதுக்கு தேவையில்லாத 18+. ஸோ ஓகேவா? சன்னி லியான் சர்ச் பண்ணோன்னே பார்த்தா லெவல் 35 அக்கௌண்ட்டு, இந்த டைனோ ட்ரெஸ் தான் கண்டிப்பாக ஆச்சு சொல்கிறேன். கன்ஃபார்மாக ஃபைல் போட்டு தான் பர்மனெண்ட்டாக மாற்றிக்கிறான் இந்த காஸ்ட்யூம். ஆச்சு சொல்லுவாங்க, சத்தியமாக என்கிட்ட இந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் இருக்கே இருக்காது. 30 நாள் கழிச்சு தான், 30 நாள் ஆயிடுச்சு லாகின் பண்ணி. ஓகேவா? நடுவில் அந்த 1 மந்த் வந்து கரேனா வந்து ஆன்டிபயன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் வேணுமா எனக்கு ஃபைல் போட்டு நான் பண்ணியிருந்துக்கலாம் மேபி, ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்ட்டில் ஒரு எலைட் பாஸ் இல்லாமல் கேம் பிளேலாம் பார்த்தா சுத்தம் வேஸ்ட்டாக இருக்குது. ஐடி பார்த்தா லைக் பார்த்தா 68. ஸோ இந்த அக்கௌண்ட்டு வேறு லெவல் ஃபன்னியாக இருக்குல்ல. ஸோ பரவாயில்ல, டைனோ காஸ்ட்யூம்ஸ் இருக்குது. வாங்க அடுத்தது 3வது எதனா ஒரு அக்கௌண்ட்டு பார்ப்போம். இவன் வந்து லெவல் 1 அக்கௌண்ட்டு, ஓகேவா? இவனை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்டு விரித்தனமாக இருக்கும், நீங்களே ஆ அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி டாப் அப்பே பண்ணதில்லை ப்ரோன்றவங்களுக்கு இந்தாட்டி மனசே ஒடிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ லெவல் 1 அக்கௌண்ட்டு நான் உள்ளே தான் போய் பார்த்தேன். ஸோ உள்ளே போய் தொலையாக பார்த்தேன், இன்செப்ட் கொடுக்குறேன். ஸோ உள்ளே போகுது. ஸோ உள்ளே போயிட்டோடனே லெவல் 1 அக்கௌண்ட்டு. ஸோ ஒரு மேட்சஸ் கூட ப்ளே பண்ணல, தலைவன் எல்லா பேட்சும் ராயல் பாஸ் வாங்கி போடுறான், எலைட் பாஸு. வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது. MP40, ஸோ எவல்யூஷன் ஸ்டோனு, அந்த எலைட் பாஸு பேகு, இந்த எலைட் பாஸ் அறிக்கை போட்டுக்கிறேன். அந்த ஏகே ஸ்கின் பாருங்கள், வயிறு எரியுது. ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ என்ன ஏகேனா அது? ஸோ அது வந்து என்னது, இன்குபேட்டர் ஏகே, ஓகேவா? வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் நிறையா பேர் நம்ம தமிழ்லேயே பார்த்துப்பீங்க, நம்ம கேமிங் தமிழன் ப்ரோ கூட இது வச்சுருக்காரு. ஸோ ஓகேவா? ஸோ இது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான இருக்கிற அக்கௌண்ட், ப்ளஸ் ஃபன்னியாக இருக்கிற அக்கௌண்ட்டு. வாங்க 4வது இருக்கிற சகுனி மாமா அக்கௌண்ட்டு பார்ப்போம். இது பார்க்க அவ்வளோ ஃபன்னியாக இருக்கலாம், மேபி எப்படியான இருக்கலாம், இந்த நேமுக்காக தான் நான் வந்தேன். ஸோ ஓகேவா? சகுனி மாமா, ஓகேவா? சகுனி மாமா போட்டு அவங்களோட கில்டு நேம் என்ன பார்த்தா மகாபாரதம். ஸோ ஓகே, இந்த காலத்தில் கூட நம்மளோட புராணம் ஸோ எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கேம்ஸ்லேயும் நானும் பார்க்குறேன், பப்ஜிலே பார்த்துக்கிறேன் சகுனி மாமா. ஸோ அப்புறம் வந்து மகாபாரதம் நிறைய பண்ணுறீங்க, ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு அக்கௌண்ட் ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதில் இருக்க எலைட் பாஸ் பேஜஸ்லாம் பாருங்கள். ஸோ மனசாட்சி இல்லாத 50,000 5,000 அந்த மாதிரிலாம் இருக்குது பேஜஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி இது டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி அக்கௌண்ட்டு கூட எதனா திருமணம் பண்ணலாம். ஸோ இருக்குது, சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஹேக் கூட பண்ண
பண்ணலாம். ஸோ கரேனா இந்த மாதிரிலாம் அவ்வளோ பேட்சஸ் வருமா? ஸோ எனக்கே டவுட்டாக தான் ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ எந்த பைத்தியக்காரன் இப்படி பண்ணுவானுங்க? ஸோ நானும் பார்க்குறேன் டாப் அப் பண்ணுற பைத்தியங்களா இல்லை எப்படி பண்ணுறது எனக்கு சரியாக தெரில. ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி தான் இந்த மாதிரி பேட்சஸ் வாங்குறாங்கன்னு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது அஞ்சாவது அக்கௌண்ட்டுக்குள்ளே பெல்லாமா? அது ரொம்ப விசித்திரமான ரொம்ப அதிசயமான இருக்கிற அக்கௌண்ட்டு. வாங்க அஞ்சாவது அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போவோம். ஏன் அஞ்சாவது அக்கௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டு தான் சொல்லுவேன். என்னோட அக்கௌண்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ, உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி சொல்லுங்கள் ப்ரோ கேட்குறீங்க. ஸோ ஆல்ரெடியாக நண்பா நான் எந்த ஃபஸ்ட் எத்தனை டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கொடுத்த டைட்டில் கீழே இருக்கும் ஹேஷ்டேக் குத்துந்துப்பா, அப்புறம் ஆப் லிங்க் குத்துப்பேன். அடுத்து கீழே பார்த்தா என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடியா தான் இருக்கும். ஸோ 3535292947. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓகேவா நண்பா, இதான் அஞ்சாவது ஐடி. என்னோடய ஐடியா ஆச்சரியமாக படிவீங்க. ஸோ ஆச்சரியமாக இல்லை சிரிப்பீங்க. ஸோ ஏவா ஆச்சரியம் சிரிப்பு இருந்தால் தான் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நல்லா இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இதே மாதிரி வேறு யாருனா யூடியூபர்ஸ் வேணும் ப்ரோ, இதோட அதிகமாக ஸோ பேஜஸ் வேணும், இதோட லைக்ஸ் அதிகமாக வேணும், இதோட கன் ஸ்கின்ஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிங்களா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அடுத்த வீடியோ வருகிறேன். நான் உங்கள் GLTG. பீஸ் அவுட்.